திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 546, அதிகாரம் செங்கோன்மை. இது ஒரு ஜப்பான் நாட்டு கதை. ஜப்பான் நாட்டு மன்னர் ராகுடா சாமர்த்தியமாய் தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் வல்லவர். ஒரு முறை ஏழை பெண் ஒருவர் தன் வீட்டுக்கூரையை சரி செய்து கொண்டிருந்தார். 30 அடி உயரத்தில் காணப்பட்ட அந்த கூரையில் இன்னும் கொஞ்சம் வேலை மட்டுமே முடிக்க வேண்டியிருந்தது. விரைவில் முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் செயல்பட்ட போது அவரது கால் இடறி அங்கிருந்து தரையை நோக்கி விழுந்தார். அந்நேரம் பார்த்து ஒரு பெண் அங்கே வந்தார். விழுந்த பெண்ணின் உடல் பாரம் அவள் கழுத்தை உடைத்துவிட அவர் அலறியபடி விழுந்து உடனே மரணமடைந்தார். மேலிருந்து விழுந்தவருக்கு லேசான காயம்தான் ஏற்பட்டது. இவ்வழக்கு மன்னர் ராகுடாவிடம் விசாரணைக்கு வந்தது. மன்னர் வழக்கை நன்கு விசாரித்துவிட்டு மேலிருந்து விழுந்தவர் வேண்டுமென்றே விழவில்லை, அவர் மீது தவறு எதுவும் இல்லை, எனவே அவர் குற்றவாளியாக முடியாது என்று தீர்ப்பு கூறினார். மன்னரின் இந்த தீர்ப்பு கூடியிருந்த அவையோரை முணுமுணுக்க செய்தது. அவர்களின் முணுமுணுப்பை புரிந்து கொண்ட மன்னர் உடனே, அப்படியானால் இந்த தீர்ப்பை இப்படி வைத்துக் கொள்ளலாம், அந்த பெண் விழுந்த மாதிரி அதே கூரையிலிருந்து யாராவது ஒருவர் கீழே விழட்டும், அந்த இடத்திற்கு நேராக இந்த பெண்ணை நிறுத்தி வைப்போம், கழுத்து உடைந்து அதே வென்று இந்த பெண்ணும் சாகட்டும், தீர்ப்பை இப்போதே செயல்படுத்தலாம், கூரையிலிருந்து தரையை நோக்கி விழ உங்களில் தயாராக இருப்பவர் யார் என்று கேட்டார். மன்னரின் தீர்ப்பு கூட்டத்தை யோசிக்க வைத்தது. கூரையிலிருந்து விழும்போது அந்த பெண்ணின் மீது விழாமல் தரையில் விழுந்து விட்டால் உயிர் போய்விடுமே என்று அனைவரும் பயந்தனர். ஒவ்வொருவராக அங்கிருந்து நழுவினார்கள். மன்னர் சிரித்துக்கொண்டே அந்த ஏழை பெண்ணை பார்த்து, நான் முதலில் சொன்ன தீர்ப்புதான் பொருந்தும், உன் மீது தவறு இல்லை, போய் வா என்று அனுப்பி வைத்தார். அரசனுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலன்று, குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் என்பதை, வேலன்றி வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாதெனின் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். வேல் வெற்றியை தரும், நீதியே நல் வாழ்க்கையை தரும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.